ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரியே ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான பேனர் எடிட், அதாவது பர்த்டே பேனர் எடிட்டை எப்படி உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணுறதுனா நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட லவ்வரோட பர்த்டே இருந்தாலும் சரி, எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணாலும் வேறு லெவல் மாசாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரொம்ப கம்மியான நேரத்தில் மேக் பண்ணுறதான். ஸோ நீங்கள் வீடியோவை ஒன் டைம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும், எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியான ஸ்டெப்லேயே கற்றுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாத்துலேயும் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட இமேஜை வச்சு மேக் பண்ணலாம் நான் இருக்கேன். ஸோ உங்களோட இமேஜை வச்சு நான் ஒரு டுட்டோரியல் வீடியோ நம்ம சேனலில் மேக் பண்ணி போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் உங்களோட இமேஜை சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட இமேஜை வச்சும் இதே மாதிரி நம்மளோட சேனலில் ஒரு டுட்டோரியல் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிக்கிறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணினா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன கரெக்டாக அந்த பேக்ரவுண்டை மட்டும், அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்டை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இதுக்கு எஃபெக்ட்ஸ் எல்லாம் தான் ஆட் பண்ண போகிறோம், ஹச்டியாக வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை டச் பண்ணினா அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு மூணாவது எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனே இருக்கும், ஜஸ்ட்டு அதை டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூவ் பண்ணிட்டு லாஸ்ட் வந்துருங்க, அந்த எஃபெக்டோட லாஸ்ட் வந்துன்னா ஹச்டிஆர் டூ அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட்டு அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இமேஜ் ஒரு எட்டு இமேஜை வச்சு நம்ம ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே டோட்டலாக பேக் வந்துருங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, டோட்டலாக பேக் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது பார்த்தீங்களா. இதில் மூணாவது பார்த்தீங்கன்னா மேக் ஏ கலெக்ட்ஸ் அப்படின்ற இருக்கும், ஜஸ்ட்டு அதை டச் பண்ணினா மறுபடியும் நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு எட்டு இமேஜ், அதாவது உங்களோட இமேஜ் மட்டும் ஒரு எட்டு இமேஜ் மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் என்னோடய இமேஜை ஒரு எட்டு இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக எட்டு இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ரேம்குள்ளே நம்மளோட இமேஜ் எல்லாம் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எட்டு இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை டச் பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட் டச் பண்ணினா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி எல்லாமே செட் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே இதை என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த மேலே இருக்க சேவ்ன்றதை கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு சேவ் ஆகும். ஸோ கரெக்டாக இது என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சேவ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இதெல்லாம் எல்லாத்தையுமே தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க, டோட்டலாகவே பேக் வந்துருங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு இந்த மாதிரி மொத்தமாக பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன், அதாவது இந்த எடிட் ஏ ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு அதை டச் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ நம்மளோட பேக்ரவுண்டை அந்த ஹச்டிஆர் எஃபெக்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க நம்மளோட இமேஜ் அந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த சைலர் ஆப்ஷனை மூவ் பண்ணே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை டச் பண்ணி இந்த நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஃப்ரேமை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி இதை என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த பேக்ரவுண்டுக்கு உள்ளே நமக்கு இந்த மாதிரி ஆடாற அளவுக்கு மட்டும் வச்சு வச்சதுக்கப்புறம் இப்போ இதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணணும். ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா 100 இருக்கும், அதை என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக இந்த மாதிரி ஒரு 40 இல்லை கரெக்டாக 35 மட்டும் செட் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்மளோட இமேஜ் தெரியணும் ஆனால் தெரியக்கூடாது அந்த மாதிரி மட்டும் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கீழே இருக்கலாம் எரேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கீழே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், அது தனியாக தெரியணுன்றக்காக இப்போ கீழே இருக்கலாம் எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த மேலே இருக்க எரேசர் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் எரேசர் டச் பண்ணி அந்த ஹார்ட்னஸ் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு சைஸ் நமக்கு ஏற்றது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கீழே இருக்க மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன மாதிரி நம்மளோட ஃபேஸ் தெரியட்டும் அந்த சைஸாக கீழே இருக்க மட்டும், ஏன்னா நம்ம அந்த இடத்துல டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக என்ன பண்ணி இந்த மாதிரி கீழே இருக்க மட்டும் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை மறுபடியும் டச் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல செட் ஆயிடும். இதுக்கடுத்து நம்ம என்ன தான் டச் பண்ணாலும் அது வந்து மூவ் ஆக போகிறதில்ல. ஸோ இதுக்கடுத்து நாம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நான் கொடுத்துருக்க பிஎன்ஜி அந்த ஹாப்பி பர்த்டேன்னு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க அந்த பிஎன்ஜி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணக்கப்புறம் இதையும் கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஆட அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக வச்சுட்டு இதை அப்படியே கொண்டுட்டு போய் மேலே வச்சுருவோம் எல்லா டெக்ஸ்ட்டுக்கு அந்த எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நாம நம்மளோட இமேஜை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க உங்களோட இமேஜ் பார்த்தா, நான் கட் பண்ணி வச்சிருக்க என்னோட இமேஜ் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க உங்களோட இமேஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் என்னோட இமேஜ் ஒரு இமேஜ் எடுத்து கரெக்டாக என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவு மட்டும்
அந்த பேக்ரவுண்டில் பாதி அளவு இருக்க மாதிரி மட்டும் இந்த கார்னரில் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கடுத்து நம்ம இதுக்கு ஒரு ஷேடோ கொடுக்கணும். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த சைலர் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேடோன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதை என்ன பண்ணுறீங்க, இந்த பொசிஷனில் போய் ரெண்டுமே கரெக்டாக 100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நாம இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி படுத்துட்டு டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கர்ஸில் போய் நீங்கள் இந்த சர்ச் பாரில் போய் ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் வரும். இதில் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஓகேவாக இருந்தால் ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்பரே இந்த மாதிரி கீழே கரெக்டாக நமக்கு இதுக்கு கீழே நம்மளோட நேம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நேம் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் இடத்த விட்டுட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஷேடோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த சைலர் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துக்கு ஷேடோ மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணி பொசிஷனில் இந்த கீழே இருக்க மட்டும் 100 வச்சுட்டு கரெக்டாக மேலே இருக்கிறதையும் கரெக்டாக 100 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம இதில் நம்மளோட நேம் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த டெக்ஸ்ட் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் யாருக்கு பர்த்டே நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெண்டிங்கான ஃபான்ஸோட டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கு, அதாவது அந்த ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட்டுக்கு கீழே செட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஸ்டோக் கொடுத்துருங்க. ஸ்டோக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளாக் கலர்லேயே இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து நம்பரையும் இந்த மாதிரி ஒரு ஷேடோ கொடுத்துருங்க. ஸோ ஷேடோ கொடுத்துட்டு நீங்கள் அந்த பொசிஷன்லாம் போய் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஷேடோ மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ இதுக்கடுத்து நாம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக அந்த டெக்ஸ்ட்டில் நாம டபுள் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரீடியன்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்ட் வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்க ரவுண்டை டச் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, எல்லோ கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்க ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஸியான ஸ்டெப்பில் டபுள் கலர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான பேனர் ரெடிட்டு உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணிடுவீங்க. ஸோ ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.